அவ கையில இருக்கும் பெண் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய ஆண் குழந்தை தூக்கிட்டு போறாளே, உண்மைதா? ஏதோ ஒரு நல்ல வழிதா என் மகனை காப்பாற்ற? எனக்கும் வேற வழி தெரியல ராஜா. நீ என்கிட்ட இருந்தா நிச்சயமா உன்னுடைய தந்தை உன்னை கொன்று விடுவார். அதனால நீ எங்க இருந்தாலும் நீ நல்ல முறையில வளர வேண்டுமாடா ராஜா. மகனே, பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது, ஓ முகத்தை பார்த்து தாய் மனசு கலங்குது. பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது, முகத்தை பார்த்து தான் தாய் மனசு கலங்குது. ஓ மரண மர்மமா, நீ திரும்பி வரணுமா? இந்த சின்ன வயதுல உனக்கு மரணம் வரணுமா? இந்த சின்ன வயதுல உனக்கு மரணம் வரணுமா? பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது, முகத்தை பார்த்து தான் தாய் மனசு கலங்குது. உண்மைய மறைச்சி எவனோ செய்தான் சூழ்ச்சி, கலவரமாச்சி அந்த கல்ல குறிச்சி. கலவரமாச்சி அந்த கல்ல குறிச்சி. அழகா இருக்கும் தங்கை ஸ்ரீமதி பேச்சு, இலையில்ல வயிறோ இப்ப மண்ணுக்குள் போச்சு. உனக்கு என்ன எனக்கு என்று இருக்க கூடாது, நாளை நமக்கு வரும் அதனையும் மறக்க கூடாது. தப்பு செய்தவனை தண்டிக்காம விடவே கூடாது. பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது, உன் முகத்தை பார்த்து தான் தாய் மனசு கலங்குது. உண்மைய மறைச்சி எவனோ செய்தான் சூழ்ச்சி, கலவரமாச்சி அந்த கல்ல குறிச்சி. பார்த்து தான் தாய் மனசு கலங்குது. மரண மர்மமா, நீ திரும்பி வரணுமா? இந்த சின்ன வயசுல உனக்கு மரணம் வரணுமா? இந்த சின்ன வயசுல உனக்கு மரணம் வரணுமா? பள்ளி மாணவி சில பேர் யமனம் பார்க்காத சாவறாங்க, ஆனா நீ யமனம் பார்த்துட்டு சாவப்ப. ஆமா, வேலை கூட்டுக்கிறான். அந்த பிள்ளை இருந்தால் தானே எனக்கு மரணம். நீ சாவத்தான் சாவர, ஒரு டீ குச்சி சாவு. கேட்ட மாதிரி டீ வரல, வெளிய வந்த மாதிரி உள்ள போலாம். முடியாது, எனக்கு டீ பார்த்து கிடையாது. எனக்கு மரணம் தேவை. யமனா கிடைச்ச பிள்ளை தான் போலாம். யாரு அவங்க கிச்சன் ரூம் பக்கத்துல இருப்பாங்க? பிள்ளை பத்திரமா கிச்சன் ரூம்ல. ஏங்க நீங்க வேற குழந்தை பத்து வரும்ல,
ஆனால் கதை கதைன்னு அது பரவாயில்ல.